ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமானே சொல்லலாம். ஏன்னா இந்த ட்ராமாவில் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை ஏமாத்திட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவை கல்யாணம் பண்ணிப்பா. ஸோ இதனால நம்ம ஹீரோ அவன் மேலே செம கோபமாக இருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன் மேலே ரிவெஞ்சும் எடுக்க ட்ரை பண்ணுவார். ஸோ இந்த ட்ராமாவோட கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ட்ராமா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா நடக்கிற இடத்துக்கு தான் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ அதுலேருந்து ஒரு பையன் இறங்கி வரான். இவன் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. இவன் பேர் வந்து லின். இவன் வந்து இப்போ மிஸ்டர் லின் ஒருத்தர் இறந்து போயிருக்காருல்ல, ஸோ அவரோட பையன் தான் இந்த லின். இவர் உள்ளே வந்த உடனே நம்ம ஹீரோனை தான் பார்ப்பாரு. அவளை பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம ஹீரோனும் அப்போ தான் லைட்டாக திரும்புவா. அப்போ அங்கே இருக்கிற நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவளும் கொஞ்சம் ஷாக் ஆவா. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருப்பா. நம்ம ஹீரோயின் பிரேக்கப் சொன்னப்போ நீ எதுக்கு பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்ல, நான் உன்னோட அப்பாக்காக தான் உன்னை அப்ரோச்சே பண்ணேன்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. இதை கேட்டு ஹீரோ கூப்பிடுவார். அப்போ என்ன, நீ என்னோட அப்பாக்காக தான் என்ன டேட்டே பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமான்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோ ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதுன்னு சொல்லுவார். ஆனால் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்பி போயிருப்பா. ஸோ இதெல்லாம் இப்போ ஹீரோ நினச்சி பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் தான் அந்த விஷயத்தை நினச்சி பார்க்குறா. இப்போது அந்த இடத்துல ஒரு பிரசிடென்ட் இருப்பார். இவருக்கு நம்ம ஹீரோவோட அப்பா கம்பெனியை அவர் நடத்தணும்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோட அப்பா இப்போ இறந்துட்டாரு. ஸோ இப்படியாவது இந்த கம்பெனி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இதை பாருமா. இப்போ இவர் இவரோட கம்பெனி எல்லாமே உன் பேரில் எழுதி வச்சுட்டாங்க. ஆனால் நீ ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணாக இருந்துட்டு நீ எப்படி ஒரு பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நான் வேணா இந்த பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சொல்ல, இதை பாருங்க நீங்கள் உங்கள் கம்பெனியை பார்த்துக்கோங்க. இந்த கம்பெனியை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இதை கேட்டு அந்த பிரசிடென்ட்டுக்கு கோவம் வந்துடுது. நான் ஒரு பெரிய மனுஷன், நான் வந்து சொல்றது கேட்காம நீயே வந்து முடிவு எடுக்கிறியன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட திட்டுறான். உன்னால என்னடி பண்ண முடியும், நீயே வந்து இவனோட பணத்துக்காக தான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஸோ அதே மாதிரி அவன் அவனோட சொத்தை உனக்கு எழுதி வச்சுட்டான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. ஸோ அதே மாதிரி தான் நடந்திருக்கும். இந்த மாதிரி மிஸ்டர் லீ இருக்கார்ல, அவர் இறந்து போகும்போது நம்ம ஹீரோயின் பேருக்கு அவரோட சொத்தெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த விஷயத்தை தான் இப்போ இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இவர் வந்து நம்ம ஹீரோயின் அடிக்க வர்றாரு. அதுக்குள்ள ஒரு கை வந்து ஸ்டாப் பண்ணுது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம லின்னை தான். இப்போது நம்ம லின்னை பார்த்தா அவர், ஓ நீ வந்துட்டியா, உன்னோட அப்பா தான் உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டாரு, நீ இப்போ எதுக்கு வந்து ரிட்டர்ன் வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரை கேட்பாரு. அங்கே சுற்றிட்டு இருக்க எல்லா பிஸ்னஸ் மேனும் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க, இதுமாதிரி உன்னோட அப்பா தான் உன்னை வந்து துரத்தி விட்டாரு, இப்போ என்ன நீ வந்து அவரோட சொத்தை வந்து கொன்றாததுக்காக வந்திருக்கியா, நீ ஒன்று அவரோட வாரிசு இல்லைன்னு சொல்லி தானே உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இதை பாருங்க, நீங்கள் இதை பற்றிலாம் பேசாதுங்க, இது எங்கள் ஃபேமிலி மேட்டர். மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லவா, உன்னோட வைஃபை நான் பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இது கால் பண்ணி ஒரு ரெக்கார்டிங்கை ப்ளே பண்ணுறாரு. இது மாதிரி அவரோட வைஃப் வந்து நம்ம ஹீரோ கிட்னாப் பண்ணி வச்சிருக்காரு போல. ஸோ இங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணினா உன்னோட வைஃபை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல இந்த பிரசிடென்ட்டும், என்னடா நீ என்னை மிரட்டி பார்க்குறேன்னு சொல்ல, ஆமாம் நான் மிரட்டி தான் பார்க்குறேன், என்ன இப்போ இப்போ நீ ஏதாவது பண்ணனா வச்சுக்கோ, ஏன் உன்னோட வைஃபை நான் சும்மா விட மாட்டேன்ட்டு நம்ம ஹீரோ இவனை வந்து மிரட்ட, இவனும் கோபப்படுற, என்னடா நீ என்னையை மிரட்டுறியா, நான் கண்டிப்பாக உன்னோட அப்பாவோட கம்பெனியை நான் ஹேண்டில் பண்ணுவேன் பாரு ஒரு நாள் சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ இந்த ஹீரோ என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சைலண்டாக வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் இப்போ ரிட்டர்ன் வந்துட்டேன் உனக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் என்னை தள்ளிப்போ, நான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்ல, நீ என்னோட அம்மாலாம் கிடையாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கோவத்தில் சொல்லுவார். இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, அவனோட அப்பாவோட ஃபோட்டோக்கு ஒரு ஊதுபத்தி எடுத்து பொருத்தி வைக்கிறான். வச்சுட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து திரும்பி, இது பாரு நீ என்ன என்னோட அப்பாக்காக விட்டுட்டு போனேன், ஆனால் இப்போ என்னோட அப்பாவே இந்த உலகத்தில் இல்லை, ஸோ நீ என்கிட்ட ரிட்டர்ன் வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் சொல்வது பாரு, இப்போ நான் உன்னோட அம்மான்ட்ட. இதை கேட்ட ஹீரோக்கு கோபமாக வரும். இந்த மாதிரி நீ ஏன் அப்பா எப்போ பார்த்தாலும் நீ என்னோட அம்மா அம்மான்னு சொல்கிற, நான் ஒன்றும் உன்னை என்னோட அம்மாவாக கன்சிடர் பண்ண மாட்டேன், நான் உன்னை என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக கன்சிடர் பண்ணுறேன், கண்டிப்பாக இப்போ நீ நான் கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். நம்ம ஹீரோயினை விடுன்னு சொல்லுவான், ஆனால் இவன் கண்டுக்க மாட்டான்.
இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, இவன் அவனோட அப்பா போட்டோக்கு எதிர்க்கே மேல உட்கார வச்சுட்டு கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேருவோம், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிதான் சீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு அங்கே உட்காந்து ரெண்டு பேருமே நைட்டு ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்போ அப்படியே சீன் கட் ஆகி நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியில வரா. அப்போ ஒரு ஆளை பாக்குறா, இவன் யாருன்னா இவன் நம்ம ஹீரோயின் காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்டா இருந்திருப்பான். இவன் பேர் வந்து ஷின்னு, நான் ஷின்னுனே சொல்றேன். இப்போ இந்த ஷின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து, ஏ நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஆமான்வா. நெக்ஸ்ட் இவர் கேட்கிறாரு, இன்னும் நீ லைட்டா ஒல்லியான மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஆமா அப்படிதான், சரி நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்ல, இந்த மாதிரி உன்னோட கம்பெனி அதாவது மிஸ்டர் லீயோட கம்பெனியோட நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தேன், ஸோ அதனாலதான் அவரோட ஃபியூனரல் அட்டன் பண்ண வந்தேன்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போறா. ஆனா அப்போ ஒரு காரு நம்ம ஹீரோயினை இடிக்க வரும். இதை பார்த்த ஷின் என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அவளை ஹக் பண்ணிடுறாரு. இந்த விஷயத்த தூரத்துல இருந்து ஹீரோ பாத்துறான். அவனுக்குலாம் இந்த ஷின்னை பார்த்து செம கோவம் தரும், இந்த மாதிரி இவன் யாரு, என்னோட ஹீரோயின் எதுக்கு ஹக் பண்றான்னு சொல்லிட்டு. இப்போ இவன் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கோட் எடுத்து போட்டு, இது பாரு உன்னோட ட்ரெஸ் லைட்டா கிழிஞ்சு போன மாதிரி இருக்கு, ஸோ இந்த கோட்டை நீ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவர் அவரோட கோட்டை கழட்டி கொடுக்கறது. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ இந்த ஷின்னு யாருன்னு புடி, ஒருவேளை நம்ம கம்பெனிக்கும் இவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருந்தால் அதை அறுத்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு கிளம்பி போறாரு. வீட்டுக்கு வந்தோடனே மேடுக்கிட்ட இந்த மாதிரி மேடம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்கள உள்ளதான் இருக்காங்க சார், நீங்க உள்ள போய் பாருங்க சொல்ல அவரும் ரூம்குள்ள போறாரு. உள்ள போன உடனே ஒரு கிளாஸை நம்ம ஹீரோயின் ஹீரோட ஃபேஸ்ல தூக்கி போட்டுறா. ஏன்னா அவளுக்கு தெரியும் ஹீரோ கண்டிப்பா மறுபடியும் நைட்டு ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் வரான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோட ஃபேஸ் அப்படியே கட்டாயி ரத்தமாசு கொட்டிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஹீரோயின் எதுக்கு வந்திருக்கீங்க, கிளம்பிப்போ, நான் உன்னோட அம்மா, அது உன்னோட மனசுல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஆனால் இந்த பிரசிடென்ட் இருக்காங்க, அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த பொண்ணை எப்படி நம்ம கம்பெனியாக பார்த்துக்க போகிறா, இவளே ஜாலியாக ஒரு பையனோட நைட்டெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வரான்னு சொல்லிட்டு அவளோட கழுத்தில் வந்து லவ் பைட்ஸ் இருக்கும். ஸோ அது காமிக்கிறாங்க. அது காரில் வரும்போது நம்ம ஹீரோ வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதை இப்போ தான் அவளே நோட்டீஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோனை அதை கை வச்சு மறைக்கிறா. இப்போ இவன் நம்ம ஹீரோனை ரொம்ப இன்சல்ட் பண்ண அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. வந்த உடனே, என்ன நீ ரொம்ப ஓவராக பேசுறேன்னு சொல்ல, என்ன நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டியா அப்படின்ட்டு இந்த பிரசிடென்ட்டு கேட்போம். இப்போ ஹீரோ வந்து, இதை பாருங்க, இந்த கம்பெனியோட சிஓவா இருக்க போறது நான் தான் சொன்னேன், என்னது நீ எப்படி இந்த கம்பெனியோட சிஓவா இருப்ப, உன்னோட அப்பா தான் உனக்கு எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேற இறந்து போயிருக்காருன்னு தான், என்னோட அப்பாவோட வாரிசு நான் தானே, ஸோ நான் தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட், நீங்கள் உன்னோட மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நான் இந்த கம்பெனியோட சிஓவா ஆகிட்டேன், இதுக்கப்புறமா என்னோட கம்பெனிக்கு நீங்கள் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு ஃபைலை வந்து தூக்கி போட்டுறாரு. இவனும் ஷாக் ஆயிருந்தது, நான் தேவையில்லைன்னு சொல்ல, ஆமாம் நீ தேவையே இல்லைடா, நீ வந்து என்னோட ஹீரோயினை வந்து நீ ஹர்ட் பண்ணிட்ட, அவளை இன்சல்ட் பண்ணலன்னு சொல்ல, இந்த மாதிரி நீ அவளுக்காக என்ன வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்ல, ஆமாம் அவளுக்காக தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா, இவனை அவரோட பாடிகார்ட்ஸை வச்சு வெளியில் தூக்கி போட சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்ல, ஏன் நான் இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அவளோட தலையை தடவிட்டே கேட்பாரு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உனக்கு என் மேலே கோவம் இல்லையான்ட்டு, நான் எதுக்கு உன் மேலே கோவப்பட போகிறேன், உன் மேலே நான் ஆல்ரெடி கோவம்லாம் பட்டுட்டேன், ஆனால் நான் இன்னும் ஒரு நிறைய விஷயம் பண்ண போகிறேன், இப்போ தான் கேமே ஸ்டார்ட் ஆயிருக்கு, உனக்கு போக போக தான் புரிய வரும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ
எனக்கு புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ வந்து வெளியில வருவானா, வெளியில வந்தோடனே அந்த பிரசிடென்ட் நம்ம ஹீரோட காலை பிடிச்சி கெஞ்சி, பிளீஸ் என்ன இப்படி பண்ணாதீங்க, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க, என்ன மறுபடியும் கம்பெனியில சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறான். ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம போயிடறானா, இதனால இந்த பிரசிடென்ட்டுக்கு கோவம் தருது. ஸோ நம்ம ஹீரோவை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோவை குத்துறதுக்காகவே வந்துடுறான். ஆனா அதுக்குள்ள அந்த குத்தை நம்ம ஹீரோயின் பாவம் அவ எடுத்துக்கிறா, ஹீரோவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்த ஹீரோவை ஷாக் ஆயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நினைக்கிறாரு, இவன் எதுக்கு என்ன காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவ இந்த குத்தை வந்து வாங்கிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே கன்ஃபியூஷனாக போயிடுச்சு. இப்போ அவர் நம்ம ஹீரோனா ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணிடுவாரு. இப்போ நம்ம ஹீரோ வெளியில் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வராரு. நம்ம ஹீரோ கேட்குறாரு, நீ அந்த பிரசிடென்ட்டை பிடிச்சிட்டியான்ட்டு. அவரை சொல்கிற பிடிச்சிட்டேன் பாஸ்ன்ட்டு. ஸோ நம்ம ஹீரோ அவனை ஜெயிலில் போட்டுருன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாரு, ஜெயிலில் போட்டாலும் அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இவன் ஹீரோனுக்கு என்ன பண்ணனோ அதே அவனுக்கு பண்ணிடுன்னு சொல்லி இதை கேட்ட அவரு, சார் நம்ம எப்படி அவருக்கு இதை பண்ண, அவர் நம்ம கம்பெனியில் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மாதிரி, அவர் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லி அது பேர் நான் சொல்கிறத மட்டும் செய், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்ட்டு அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்ல, இதை கேட்டு அசிஸ்டண்ட்டாலும் எதுவும் பண்ண முடியல. ஸோ அவர் சரி பாஸ் நான் இதை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போது டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வெளில வர டாக்டரும் அந்த பொண்ணுக்கு அவர் சாப்பாடு ஊட்டி விட நம்ம ஹீரோ இல்ல இல்ல நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோ நான் ஊட்டி விடுவேன் நீ சாப்பிட்டுதான் செய்யணும் அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ நான் தான் சாப்பிடுன்னு ரொம்ப அடம் பிடிக்க அவரு கொடுத்துருவாரு. இப்ப ஹீரோன் சாப்பிட்டுட்டு இருக்க அப்ப ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம ஹீரோனை கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்ட வரான். அதுக்குள்ள நம்ம ஹீரோன் மூஞ்சி திருப்பிக்கிறா. இதனால நம்ம ஹீரோக்கு கோ வருது, நீ எதுக்கோ மூஞ்சி திருப்பிக்கிட்டேன்ட்டு நம்ம ஹீரோன் சொல்றான். நான் உன்னோட அம்மான்ட்டு என்னால இவனும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறான். நெக்ஸ்ட் அவனோட மொபைல் எடுத்துட்டு நான் வெளில போன் பேச போறேன்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோனுக்கு அவளோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுறா. இவளும் அந்த காலை பார்த்துட்டு அட்டன் பண்ணுறா. அவளோட ஃப்ரெண்டு ஏதோ பார்ட்டி வைக்கிறா போல. ஸோ அதுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹீரோயினை கூப்பிட்றா. இனிமேல் நீ சூப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டிக்கு வந்துருடின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினை கண்டிப்பாக நான் வரேண்டின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டே சொல்கிறா. ஏன்னா இது நம்ம ஹீரோயினோட ரொம்ப ஒரு பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ அவளோட ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்றா. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பார்க்குறது, என்னடா இவன் சிரிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து, என்ன நீ ரொம்ப சிரிக்கிற, நான் வெளியில் போனேனே உனக்கு சிரிப்பு சிரிப்பாக வந்துருச்சா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, இல்லை அப்படிலாம் இல்லை என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணி நீ நான் வந்து ஒரு பார்ட்டிக்கு வரலாமான்னு சொல்லிட்டு கேட்டா. ஸோ நான் அந்த பார்ட்டிக்கு நான் போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் ஹீரோ கிட்ட பர்மிஷன் கேட்குறா. ஆனால் ஹீரோ எதுவுமே வந்து சொல்ல மாட்டான். இப்போ நம்ம ஹீரோன் அந்த பார்ட்டிக்கு போகிறா. அவளோட ஃப்ரெண்டெல்லாம் நம்ம ஹீரோனை பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிறா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு போகிறா. அந்த ட்ரெஸ்ஸு இவளுக்கும் சூட் ஆகுது. இப்போ அவளோட ட்ரெஸ்ஸை பார்த்து இவளும் வாவுடி நீ அழகாக இருக்குன்னு சொல்ல, அந்த இடத்துக்கு இந்த ஷின்னு வரான். சின்ன ஹீரோனை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோனை தேங்க்ஸ் சொல்வாள். அப்போ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோன்கிட்ட ஒரு ட்ரிங்க் கொடுத்துட்டு, இதை கூட்டிகிட்டே அங்கே இன்னும் நிறைய கெஸ்ட் இருக்காங்க நான் அவங்கள போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்போ இவ்வளோ சின்ன மட்டும் தனியாக இருக்க, சின்ன நம்ம ஹீரோனுக்கு வேற ஒரு கிளாஸ் கொடுத்து இதை குடிங்க இது நல்லாயிருக்குன்னு சொல்ல, நம்ம ஹீரோனும் அது எதுவுமே வந்து கண்டுக்காமல் அப்படியே குடிச்சிருவா. ஸோ அதனால் அவளுக்கு மயக்க மயக்கமாக வந்துடும், ஏன்னா இவன் ஏதோ கலந்து கொடுத்துருக்கான். ஸோ இப்போ ஹீரோனை அப்படியே பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே சீனு கட் ஆகி நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பெட்ல இருந்து ஏஞ்சிக்கிற அவளுக்கு ஒரு விஷயமும் ஞாபகம் இல்லை. அவளுக்கு கடைசியா ஞாபகம் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான், அவள் வந்து ட்ரிங்க் குடிச்சா. ஸோ அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. நெக்ஸ்ட் அங்க ஒரு கோட் இருக்கும், அந்த கோட்டை எடுத்துக்கிட்டு அவள் அங்கேருந்து குடுகுடுன்னு கிளம்பி வீட்டுக்கு போறா. இப்போ இவ போறதே இந்த சின்ன தூரமா வந்து பார்த்து ஒரு மாதிரி வந்து சிரிக்கிறான். ஸோ இதுல இருந்து தெரியுது இவன் ஒரு வில்லன்ட்டு. இப்போ இங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ நினைக்கிறாரு இவன் நைட்டு பார்ட்டிக்கு போனா, ஆனா ஒண்ணு வீட்டுக்கே வரல, இவளுக்கு கால் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு போனை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ டிடின்ட்டு அவர் செம ஷாக் ஆயிடுவார். ஏன்னா இந்த ஷின் இருக்கான்ல அவன் ஒரு ஃபோட்டோவை சென்ட் பண்ணி வச்சிருக்கான். அது நம்ம ஹீரோவும் அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேரும், சாரி நம்ம ஷின்னும் அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்து ஹீரோ செம கோவப்படுறான். இங்கே ஹீரோயின் ரூமில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கோட் அவுத்துட்டு அவளோட ட்ரெஸ் அவுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்குள்ளே நம்ம ஹீரோவும் வந்துடுறான். இதை பார்த்த ஹீரோயின், நீ என்ன பண்ணுற இங்கே வந்து கிளம்பிப்போன்னு சொல்ல, இதை பாரு நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்லுவான்.
ஓ, நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு என்ன சொல்றானா, உனக்கு வேற ஒரு மென்மேல் ஆசை வந்துருச்சான்னு சொல்லிட்டு அவளை பெட்ல தள்ளி விட, இதை கேட்ட ஹீரோயின் நீ என்ன சொல்ற, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தி ஏதாவது பிடிச்சிருச்சா, நான் எங்க வேற மென்னோட போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்பா. ஓ, உனக்கு தெரியாத மாதிரியே நீ நடிக்கிறியான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, அவளுக்கு அந்த போட்டோவை எடுத்து காமிக்கிறா. இவளும் அந்த போட்டோவை பார்த்து ஷாக் ஆயிட்டு, இது பாரு நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்றான். ஆனா ஹீரோ நம்புற மாதிரி தெரியல, ஏன்னா உனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட அப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணன்ட்டு இப்போ நீ இந்த ஷின்னு பின்னாடி போறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஹீரோ நம்ம ஹீரோனோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். ஏன்னா இவனுக்கு ரொம்ப கோபமா வருது, ஏன்னா இவன் வந்து ஷென்னோட போனதை பார்த்து அவனுக்கு ரொம்ப ஜெலஸா இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஷென்னு கால் பண்றான். இந்த காலை நம்ம ஹீரோ ஸ்பீக்கர்ல போட்டுறாரு. இப்போ ஹீரோனையும் பேச சொல்வாரு. நம்ம ஹீரோனும் ஹலோன்னு சொல்லிட்டு கேட்க இந்த ஷென்னு வந்து பாரு, நான் நைட்டு நம்ம ரெண்டு பேருக்கும் ஏதோ நடந்துடுச்சு, அது ஒரு மிஸ்டேக்கு, அது ஒண்ணுமே இல்லை அப்படி இப்படின்ட்டு அவன் ஏதோ சொல்றான். இதெல்லாம் கேட்டு ஹீரோக்கு இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. அதனால ஒரு கோபத்துல இந்த போனை தூக்கி போட்டு இதை பாரு, நான் உன்னை கண்டிப்பாக விடவே மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் அந்த ஷென்னு இருக்கான்ல அவன் என் கையால் தான் இறந்து போக போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ ஹீரோயின் நெக்ஸ்ட் டே ஹீரோ பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு போகிறான். அங்கே ரிசப்ஷனிஸ்ட்டுக்கிட்டே நான் ஹீரோ பார்க்கணும்னு சொல்ல, இவ்வளோ என்ன சொல்கிறான்னா, அதை பாருங்கள் நீங்கள் ஒரு வேலை ஹீரோ மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹீரோ கிட்டேருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டால் ஹீரோயினும் சரி நம்ம ஹீரோக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவள் ஹீரோக்கு வந்து கால் போடுறா. ஆனால் இந்த ஹீரோ வந்து அட்டனே பண்ணல, அவளும் ரொம்ப கால் பண்ணுறா அட்டனே பண்ண மாட்டேங்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் போய் உட்காந்து என்ன பண்ணலாம் சொல்லிட்டு போறான் நம்ம ஹீரோயினை இங்க வந்து துரத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வராரு. இதை பார்த்து அவளும் கொஞ்சம் பயந்துடுறா, ஏன்னா ஹீரோ ஒரு டெவலுன்ட்டு அவளுக்கு தெரியும். ஸோ அதனால அவ அப்படியே பின்னாடி வர, இப்போ இவர் நம்ம ஹீரோயின் அப்படியே பிரைடல் ஸ்டைல தூக்குறாரு. ஸோ இதை பார்த்த இன்னொரு பொண்ணு, நல்ல வேலை நீ அந்த பொண்ணு எதுவும் பண்ணல, இனி ஏதாவது பண்ணி ஹீரோ பார்த்துருந்தான் வச்சுக்கோ, ஏன் நீ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ இவகிட்ட சொல்லிட்டு இருப்பா. இப்போ நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, அவ கொஞ்ச நேரம் கழிச்சு ஏஞ்சிக்கிறா. ஏஞ்சி பார்த்தா அவ வந்து ஒரு சோஃபால படுத்து இருக்கா, அவளுக்கு தெரியல நான் எப்படி வந்தேன்ட்டு. ஸோ அப்போதான் பார்க்குறா அங்கே ஹீரோ வந்து யாருக்கூடிய ஃபோன் பேசிட்டு இருக்கான்ட்டு. ஸோ இதை பார்த்தாவளோ இவன் யாரோட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்கறதுக்காக அவ வந்து காதை வந்து வைக்கிறா. ஆனால் அதுக்குள்ள உள்ளே நம்ம ஹீரோ வந்துடுவாரு. அவர் உள்ளே வந்துட்டு நீ நான் பேசிட்டு இருந்த ஒட்டு கேட்டியான்னு சொல்ல, இல்லை இல்லை நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலன்னு ஹீரோன்னு சொல்ல. நெக்ஸ்ட் ஹீரோ கேட்குறா நீ எதுக்கு வந்து என்னை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்தேன்ட்டு. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறா, இதை பாரு நீ ஷென்னை எதுவும் பண்ணாத, ஸோ அது சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்ல. இதை கேட்ட ஹீரோக்கு கோ வந்துடுது, நீ அந்த ஷென்னுக்காக தான் என்ன பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் நீ ஷென்னை எதுவும் பண்ணாத, எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒன்றும் நடக்கலை அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் ஷென்னோட பேரை வாயால் சொன்னாலே கோ வருது. ஸோ அதனால் அவர் கழுத்தை பிடிச்சி நினச்சிட்டு, இதை பாரு நீ என்ன தவிர உன் வாயிலேருந்து வேற எந்த பையனோட பேரையும் சொல்லக்கூடாது, புரியுதா, இதை உன்னோட மனசுல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நான் இந்த ஷென்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுட்டு சோஃபாண்ட போறாரு. நம்ம ஹீரோ ப்ளீஸ் அவன் எதுவும் பண்ணாதுன்னு சொல்ல, நீ சும்மா சொன்ன அப்படியே ஒத்துப்பேன் நினைக்கிறேன், நீ ஏதாவது பண்ணு, நீ பண்றது பொறுத்து தான் நான் அவன் என்ன பண்ணலாம்னு யோசிப்பேன்னு சொல்ல, இதனால நம்ம ஹீரோயினா அவளோட ட்ரெஸ் எல்லாம் அவுக்குறா. ஸோ இதை பார்த்த ஹீரோ, நீ எதுக்கு உன் ட்ரெஸ் எல்லாம் அவுக்குற, நான் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி பையன் எல்லாம் கிடையாது, உன்னோட பாடியை பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு அவரோட கோட்டை அவகிட்ட தூக்கி போட்டுட்டு நீ வந்து இந்த பேப்பர்ஸ்ல சைன் போடணும்னு சொல்லிட்டு அவளை கோட்டு போட சொல்லிட்டு அவர் பேப்பர்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் இது என்ன பேப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்பா. நம்ம ஹீரோ இது வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் பேப்பர், நீ இதுக்கு அதில் சைன் போட்டுட்டீங்கன்னா நான் அந்த ஷென்னை விட்டுருவேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.